வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேதாஜி என்று இந்திய மக்களால் செல்லமாக அழைக்கப்படும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் ஜனவரி 23, 1897 ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி ஆகியோருக்கு மகனாக ஒடிசா கட்டாக்கில் பிறக்கிறாரு. இவர் வெளிநாடுகளில் போர் கைதிகளாய் இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார். கல்கத்தாவில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தார். இவர் படிப்புல மிகவும் சிறந்த மாணவராக திகழ்ந்தார். 1911 பிரசிடென்சி கல்லூரியில் இவர் இணைகிறார். ப்ரொஃபஸர் ஓட்டன் இந்தியர்களை காட்டி மிராண்டின்னு சொன்னாராம். இதை கேட்ட சுபாஷ் சந்திர போஸ் கோபமடைஞ்சாராம். அனைத்து இந்திய மாணவர்களை ஒன்று திரட்டி போராடினாராம். போராட்டத்தின் விளைவினால் ப்ரொஃபஸர் ஓட்டன் 2 நாள் கழித்து வந்து மன்னிப்பு கேட்டாராம். இவர் தந்தையின் விருப்பப்படி சிவில் சர்வீஸ் துறையில் இணைஞ்சாராம். ஆனால் இது நீண்ட காலம் நடக்கவில்லை. என்ன காரணம்னா, அவர் ஆங்கிலேயருக்கு அடிமையாக வேலை செய்வதா எண்ணி பணியை ராஜினாமா செய்தார். இவர் ஐஎன்சி என்ற இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து சிஆர் தாஸ் வழிகாட்டுதனால் நேதாஜியின் பாய்ச்சல் அதிகரித்ததாம். சிறிது காலத்திலேயே இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் இளைஞரணி தலைவராக பதவி உயர்த்தார். அதனுடன் வங்காள மாகாணத்தில் காங்கிரஸ் செயலாளராய் பொறுப்பேற்றார். இவரோட தேசியவாத அணுகுமுறை மற்றும் பங்களிப்பு ஆங்கிலேயருக்கு பிடிக்காதனால இவர் 1925 மண்டேலே சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கிபி என்கிற நோய் வந்துருச்சான். இவரை சிறையில் அடைக்கப்பட்டதற்காக பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதன் விளைவாக 1927 விடுதலை செய்யப்பட்டார். அப்போது அவர் மனதில் ஒரு யுக்தி தோன்றியது. போராடினால்தான் விடுதலை பெற முடியும் என்று முடிவுக்கு வந்தார். 1938 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் போஸ் தலைவராவதற்கு காந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். காரணம், போஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக கடுமையாக நடந்து கொள்வதால் காந்தி ஏற்கவில்லை. அதனால் காங்கிரஸுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 1939 காங்கிரஸ் மாநாடு தலைவராக சீதாராமையாவை வீழ்த்தி போஸ் மீண்டும் தலைவரானார். இதை காந்தி தனது சொந்த தோல்வி என்று நினைத்தார். இதனால் மன வருத்தம் அடைந்த போஸ் ஜூன் 22, 1939 அன்று பதவியை ராஜினாமா செய்தாராம். 2 உலகப் போரின் போது காங்கிரஸ் தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவின் வைஸ்ராய் லார்ட் நில் லிட்கோ போர் அறிவித்தார். இதனால் கோவாடைஞ்சு போஸ் மக்களின் ஆதரவை திரட்டி போராட்டத்தில் இறங்கினார். இதை பார்த்த ஆங்கில அரசு போஸை 7 நாள் சிறையிலும் 40 நாள் வீட்டுக்காவலிலும் வைத்தது. 41வது நாள் போஸ் வீட்டுக்காவலிலிருந்து தப்பி ஜெர்மனி சென்றார். ஹிட்லரை போஸ் சந்திக்கையில் இந்தியர்களை காட்டி மிராண்டி என்று அவர் புத்தகத்தில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி அந்த வாக்கியத்தை திரும்ப பெற போஸ் கூறினார். ஹிட்லர் அதற்கு இந்தியா சுதந்திரம் பெறுவது கடினம் என்று கூறினார். அதற்கு போஸ் எனக்கு எவனும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை என்று இதை உங்கள் அதிபருக்கு கூறுங்கள் என மொழிபெயர்ப்பாளரிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். இதை கண்ட ஹிட்லர் போஸின் தைரியத்தை கண்டு வியந்தார். 2வது உலகப் போரில் ஜெர்மனி வீழ்ச்சி காரணமாக ஜெர்மனி இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்த பின் ஜப்பான் செல்ல முடிவு செய்தார். போர்க்காலத்தில் நீரில் முழுங்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று இராணுவ ஜெனரல் டேஜாவை சந்தித்து உதவி கேட்டார். உதவிகள் தயாரானது. பிரிட்டானிய அரசுக்கு எதிராக ராஸ் பிகாரி போசல் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய இராணுவத்தை மீள் உருவாக்கம் செய்து அதன் தலைவரானார் சுபாஷ். தென்கிழக்கு ஆசியாவில் குடியிருந்த இந்தியர்களின் பெரும் ஆதரவை இவர் பெற்றார். அதேபோல் இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் அணியையும் உருவாக்கினார். 1944 நேதாஜி மக்களிடையே ஒரு எழுச்சி உரையை நிகழ்த்தினார். அவர், உங்கள் இரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் இந்த வசனம் பல மக்களின் விடுதலை துடிப்பை நேதாஜியின் பக்கம் திருப்பியது. அசாடின் பவுச்சி அவர் தலைமை தாங்கினார். இந்தியாவை நோக்கி படை முன்னேறியது. அந்த பயணத்தில் பல தீவுகளை கைப்பற்றி பெயர் மாற்றப்பட்டது. மற்ற நாடுகளின் அழுத்தத்தால் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் இராணுவம் பர்மா மீது கடும் தாக்குதல் நடத்தியது. எனவே அங்கிருந்த நேதாஜியின் படை பின்வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஜெர்மனி ஜப்பான் 2வது உலகப் போரில் இறுதியில் தோல்வியின் இறுதி கட்டத்தில் இருந்தது. இதுவே நேதாஜியின் கடும் வீழ்ச்சியாக அமைந்தது. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் நேதாஜியின் மர்ம மரணங்களை பற்றி பார்ப்போம். மறக்காமல் நம்ம கணேஷ்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.